வணக்கம். இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதாவது நவராத்திரியினுடைய 9வது தினம். இன்றைக்கு நம்முடைய அமாவாசை தொடங்கி சுக்லபட்சமாகிய வளர்பிறையில் 9ஆம் நாளாகி இன்று கலைமகள் விழாவாக இதனை கொண்டாடுகிறோம். கல்விக்கு அதிபதி வாணி. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், கல்விக்கே கடவுள் பெண்தான். ஆனால் பெண் கல்வி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில். நல்ல வேளை அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. இந்த கல்விக்கு அதிபதியாகிய வாணி தேவியினுடைய பெயர்கள், பல்வேறு பெயர்கள் உண்டு. வடமொழியில் சரஸ்வதி என்ற பெயர். சரஸ் என்றால் நகர்தல் என்ற பொருளாம், வேர் சொல் வந்து அதுதான். ரிக்வேதத்தில் இதை பற்றிய செய்தி இருக்குதுங்கிறாங்க. சரஸ்வதி என்கின்ற ஆறு இருந்து அது பூமிக்குள் மறைந்து போனதாகவும் ஒரு வரலாறு உண்டு. வாக்தேவி என்று இதனை சொல்லுவார்கள். ஒரு வியப்பான செய்தி என்னவென்றால், சமணர்கள் சரஸ்வதியை வணங்குகிறார்கள், பௌத்தர்கள் வணங்குகிறார்கள். ஆதாரம் என்ன என்று கேட்டால், பௌத்த காப்பியமாகிய மணிமேகலையில் ஆபுத்திரன் அட்சயபாத்திரத்தை யாரிடத்திலிருந்து பெறுகிறான் என்றால், தனக்காக இல்லாமல் காணார் கேளார் கால்முடப்பட்டோர் என்று உலகில் இயங்க முடியாத ஏழை பெருமக்களுக்காக அட்சயபாத்திரத்தை அவன் பெறுகின்றான். அதை யாரிடமிருந்து பெறுகின்றான் என்றால், கலைவாணியாகிய சரஸ்வதியிடத்திலிருந்து பெறுகின்றான். அப்போ தெரியுதுங்களா, சரஸ்வதிக்கு கோவில் இருக்குது. இன்றைக்கும் கூட சரஸ்வதிக்கான கோயிலை நம்ம பார்க்குறோம். திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் என்கின்ற இடத்தில் சரஸ்வதிக்கு தனி ஆலயமே அமைந்திருக்கிறது. சரஸ்வதி நமஸ்துப்ய வரதே காமரூபிணி வித்யாரம்பம் என்று வடமொழியிலே கல்வியை தொடங்குகிற போது சரஸ்வதியை வணங்கிவிட்டு தொடங்குதல் வழக்கம். கம்பன் சரஸ்வதி தேவியை பற்றி பாடுகிற போது, ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்மம்மை, தூய உருப்பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே, இருப்பள் இங்கு வாராது இடர் அப்படின்னு கம்பர் பாடுறார். சரஸ்வதி அந்தாதி பாடியிருக்கிறார் கம்பர். அதேபோல் 17 வாழ்ந்த குமரகுருபரர் காசிக்கு சென்றபோது, அன்றைக்கு தமிழர்கள் வந்தால் தங்குவதற்கு இடமில்லை என்பதை அறிந்து கொண்டு, ஒரு தங்குவதற்கான விடுதி கட்ட வேண்டும் என்பதற்கான பொருள் தேவைப்பட்ட போது சரஸ்வதியை மையமாக வைத்து வணங்கி சகலகலாவல்லி மாலையை பாடுகிறார். பாடி அதன் மூலமாக அந்த காசியை ஆண்ட மன்னன் பொருள் பெற்று கேதார்கட் என்கின்ற இடத்திலே, அங்கே தமிழர்கள் இன்றைக்கும் சென்றால் தங்குவதற்கான இடத்தை அன்றைக்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். வெந்தாமரைக்கின்றனில் மலர்ப்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகமேலமளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு வண்ணம் கண்டான் சுவைகள் இரும்பே சகலகலாவல்லியே. 10 இது. இதில் முதல் பாட்டு சொல்லியிருக்கேன், மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியை செய்வாய், படைப்பொன் முதலாய் வெண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே. சரஸ்வதியினுடைய வடிவத்தை பாருங்கள். தாமரை, வெள்ளை தாமரை, வெண்பட்டு, 2 வீணை, 1 ஓலைச்சுவடி, 1 ஜபமாலை. வீணை கலைகளை குறிக்கும், 7 கல்வியை குறிக்கும், ஜபமாலை வடமொழியிலே உள்ள எழுத்துக்களை குறிக்கும் என்று அதில் சொல்லுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் தமிழ் மொழியிலும் வணங்கப்படுகின்ற தெய்வம் அவள்தான். தமிழர்களுடைய தெய்வமாகவும் என்றைக்கு வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். சரஸ்வதி தேவியினுடைய அழகை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அங்கு வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ஒரு சரஸ்வதியினுடைய அற்புதமான அழகான தோற்றத்தை சிற்பி வடித்து வைத்திருக்கிறார். இன்னொரு ஆச்சரியமான செய்தி, என் சரித்திரத்தில் உ.வே. சாமிநாதையர் அவர்கள்
தன்னுடைய தந்தை தாய் பற்றி எழுதுகிற போது, என்னுடைய தாயார் பெயர் சரஸ்வதி, என்னுடைய பாட்டனார் அங்கே கங்கைகொண்ட சோழபுரத்தில் கோவிலில் பணியாற்றியதன் காரணமாக அந்த சரஸ்வதி தேவியினுடைய நினைவாக என் தாயாருக்கு அந்த பெயர் வைத்தார் என்று சொல்கிறார். இந்த நாளில் வீட்டில் நாம் படிக்கின்ற புத்தகங்களை வைத்து, நாம் எழுதியிருக்கின்ற புத்தகங்களை வைத்து, நம்முடைய ஆய்வேடுகளை வைத்து, நம்முடைய கண்டுபிடிப்புகளை வைத்து, நாம் பயன்படுத்துகின்ற சின்ன சின்ன அந்த கருவிகளை வைத்து எம்பெருமாட்டியை வணங்க வேண்டும். நூல்கள் மூலமாக நம்மை இணைக்கின்ற ஒரு பெருமை சரஸ்வதிக்கு உண்டு. ஆறென்றும் கல்வி என்றும் கலைகள் என்றும் போற்றப்படுகின்ற சரஸ்வதி தேவியினுடைய திருப்பாதங்களை பணிவோம். சரஸ்வதியினுடைய வரலாற்றை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வோம். பிரம்மாவின் சக்தியாக விளங்குபவள் சரஸ்வதி, நாவிற் சரஸ்வதியின் அற்றுணையாக என்று கந்தசஷ்டி கவசம் சொல்லும். சரஸ்வதி பூஜையில் இவற்றையெல்லாம் படைத்து அறிவுக்குடிய கடவுளாகிய அவளை வணங்குவோம், துதிப்போம், வணங்கி பெருமை பெறுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.